எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி என்னோட கேரளா சமையல் அறையில் ரொம்ப சிம்பிளான கேரளா வெஜ் லஞ்ச் மெனு ரெடி பண்ணலாம். முதல்ல கும்பளங்கா புளிசேரி பண்ணுறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் தோல் எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கலாம். பூசணிக்காய் வேகிற டைமில் நமக்கு வந்து வாழைக்காய் காராமணி உப்பேறி பண்ணலாம். அதுக்கு இந்த காராமணி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு சூடாகும்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்தால் போதும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது போடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இந்த காஞ்ச மிளகாய் வந்து இந்த லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது திருப்பியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணும்போது இந்த ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா அது கரிஞ்சு போயிடும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் அப்புறம் காராமணி இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி, இது வேகிறதுக்கு இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக எடுத்து வச்சிடலாம். பூசணிக்காய் ஹாஃப் குக் ஆகிடுச்சு, இன்னும் அஞ்சு நிமிஷம் கூடி ஆகும் வேகிறதுக்கு. புளிசேரிக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி எடுக்கணும். அதுக்கு அரை மூடி தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் காரமாக இருந்தால் ஒன்று போட்டால் போதும், இல்லைன்னா ரெண்டு போடலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் பெப்பர் ஒரு நாலு அஞ்சு போட்டால் போதும். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் அந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வேகணும், அதனால திருப்பியும் நம்ம வந்து மூடி போட்டு வைக்கலாம். பூசணிக்காய் வேகிறதுக்கும் இனி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள், தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து அரை கப்பு தயிர். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிர் இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி திருப்பியும் நம்ம அடித்து எடுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும், நம்ம பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், கரெக்டாக இருக்கு, நல்லா வெந்துச்சு. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, இந்த வாழைக்காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் காராமணியும் அப்படி தான். நம்மளோட காராமணி வாழைக்காய் உப்பேறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம மாற்றி வைக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், பூசணிக்காவும் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த புளிசேரி வந்து நல்லா மஞ்சள் கலரில் இருக்கணும்ல, அதுக்காக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுவும் இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்லா கலரிட்டே தான் இருக்கணும். நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலரிட்டே தான் இருக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம இது வந்து மாற்றி வைக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். இதில் வந்து கடுகு, கொஞ்சம் மெந்தியம், அப்புறம் காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த புளிசேரியில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம பூசணிக்காய் புளிசேரி ரெடி ஆயிடுச்சு. கும்பளங்கா புளிசேரி, கும்பளங்கா மோர் கறி இப்படியெல்லாம் சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் ரெடி. இந்த புளிசேரியில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து அந்த பொரியலில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஊர்கா, பப்படம், தயிர், அவ்வளோதான் நம்ம சூப்பர் லஞ்சு.
நல்ல ஹெல்த்தி டேஸ்டி சிம்பிள் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.